ஆக்ஞா சக்கரத்திற்கான பதிவை செய்து முடித்துவிட்டு இதோ சகசிரார சக்கரத்திற்கான பதிவிற்கு நான் அமர்வதற்கு இடைப்பட்ட காலமாக 3 மாத காலங்கள் ஓடி போய்விட்டன. இதற்கான காரணம் என்னவென்றால், சகசிரார சக்கரத்திற்கான என்னுடைய அனுபவங்கள் எனக்குள் ஏற்பட்ட அந்த உணர்வுகள் உண்மையிலேயே சகசிரார அனுபவங்கள் தானா என்று நான் உறுதி செய்து கொள்வதற்காக நான் ஒரு சில இடங்களுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டி இருந்தது. அங்கு சென்று ஒரு சில மகான்களை நான் தரிசித்து அவர்களிடம் ஒரு சில சம்பாஷணை பேச வேண்டி இருந்தது. எனவே இதை பேசி முடித்துவிட்டு இதையெல்லாம் உறுதி செய்த பிறகுதான் என்னுடைய அந்த அனுபவங்களை உங்களிடம் நான் தர வேண்டும் என்கிற ஒரு உறுதியான நோக்கத்திற்காக ஒரு 3 மாத காலங்கள் ஆகி போய்விட்டன. ஆக்ஞா வரைக்கும் எனக்கு இருந்த தெளிவு இதெல்லாம் உண்மையிலேயே சகசிரார அதிர்வுகள் தானா என்று எனக்கு புரியவில்லை என்பதனால் எனக்கு மேற்பட்ட ஒரு சில பெரிய பிறவிகளிடம் நான் சென்று அவர்களிடம் வினவி விட்டு வர வேண்டும் என்பதனால் இந்த காலதாமதமானது. ஆனால் அந்த காலதாமதம் உங்களுக்கு புரியாது. வார வாரம் அந்த பதிவு போட்டுக்கொண்டே இருப்பதனால் உங்களுக்கு புரியாது. இப்பொழுது நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க தெரியுமா, இதிலிருந்து ஒரு 8 மாதத்திற்கு முன்பாக நான் இப்பொழுது அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த சகசிராரத்தை பற்றிய டிஸ்கிரிப்ஷன்ஸ், ஆஸ் யூஷுவல் எல்லா ஜங்ஷனுக்கும் நான் முதல்ல டிஸ்கிரிப்ஷன் சொல்லி ஆரம்பிக்கிற மாதிரி இந்த சகசிராரம் அதை பற்றிய பேசிக் விஷயங்களை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாம். முதல்ல லொகேஷன். இப்போ பாருங்க, 3வது அறம் இந்த இடத்துல இருக்கு, ஆக்ஞா இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு, இந்த இடத்துல இருக்குது, இத்தனை நரம்பு கூட்டங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு ஈஸியாக சொல்ல முடிஞ்சது 6 சக்கரங்களுக்கும். இந்த சகசிராரம் நான் ஏற்கனவே ஒரு இதில் நான் லைட்டாக சொல்லியிருந்தேன், இங்கேருந்து ஒரு அடி தள்ளி, தலைக்கு மேலே இருந்து ஒரு அடி தள்ளி சகசிராரம் இருக்கிறது. நிறைய குழப்பம் வந்திருக்கும் உங்களுக்கு. முதல்ல எனக்கும் இது ஒரு குழப்பமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு யூடியூபாக இருக்கட்டும், புத்தகங்களாக இருக்கட்டும், குழப்புகிறார்கள். ஏன் தெரியுமா குழப்புறாங்க? இந்த உச்சத்தை நிறைய பேர் அடைஞ்சிருக்க மாட்டாங்க, மீதி எல்லாவற்றையும் அடைய முடியும். இந்த உச்சத்தை அடைந்திருக்க மாட்டார்கள். எனவே யாரோ சொன்ன விஷயங்களை அப்படியே பரிமாற்றம் செய்து கொண்டு தான் வந்திருப்பார்களே தவிர அவர்கள் அனுபவித்து அதை சொல்லியிருக்க மாட்டார்கள் என்பதனால் தான் இந்த 3 மாத காலம் எடுத்துக்கொண்டு இதுதான் எனக்கு ஏற்பட்ட அனுபவமா என்பதை தெளிவு செய்து கொண்டு உங்களிடம் சொல்ல வேண்டும் என்கிற அறத்தின் காரணமாக இந்த 3 மாத காலம் கழித்து இதோ நான் ஆரம்பிக்கிறேன். சரி, டிஸ்கிரிப்ஷன், லொகேஷன், இந்த சகசிரார நரம்பு கூட்டங்கள் எங்கே இருக்கின்றன என்று நான் ஏற்கனவே சொல்லும்போது லைட்டாக நான் சொல்லியிருந்தேன், இங்கேருந்து 1 அடி தள்ளி மேலே இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுவும் உண்மை. ஆனால் நமக்கு ஒரு குழப்பம் ஒன்று வரும், இங்கேருந்து 1 அடி தள்ளி இருக்குதுன்னா 1 அடி தள்ளி ஸ்பேஸில் நரம்பு கூட்டம் எப்படி இருக்கும், அந்த குழப்பமும் இருக்கும். அதுவும் உண்மை, அதுவும் உண்மை. எல்லாம் சொல்கிறேன் பாருங்க, கேளுங்க. இப்போ 3வது அறத்தில் அந்த 4 இதழ் தாமரை, அந்த 4 நரம்புகள் இருந்தது அப்படின்னு நான் சொல்லிட்டோம்ல, ஒரே ஒரு நரம்பு கூட்டம். அதே மாதிரி ஒவ்வொன்று ஆக்ஞாவா 2 ஒரே ஒரு ஜங்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சா? ஆனால் சகசிராரத்துக்கு அது ஒரு ஜங்ஷன் சொல்ல முடியாது. அதில் ஏறக்குறைய ஒரு 5 ஸ்தலங்கள் உள்ளன. அதை நான் இப்போ உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்லியாக வேண்டும். இந்த பதிவிலாவது நான் சொல்லியாக வேண்டும். மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் தொட்ட மாதிரி சொன்னேன். இப்போ சகசிராரத்தை பற்றி பேசுறதுனால அதை பற்றி நான் சொல்லியாகணும். இங்கே ஆக்ஞா இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் சகசிராரத்தோட லொக்கேஷனுக்கு நான் வரேன். ஆக்ஞா இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஆக்ஞாவிலேருந்து கொஞ்சம் மேலே வந்து இந்த பகுதியில், சரி ஐயா, இந்த பகுதியில் மனஸ், MANAS மனஸ் அப்படின்னு ஒரு நரம்பு கூட்டம் உண்டு. சரியா? இது முதல். இதெல்லாம் சகசிராரத்துக்குள் அடக்கம். சரியா? அப்புறம் இந்த இடத்துல பிந்து விசார்கா, இந்த இடத்துல தொட்டுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல பிந்து விசார்கா அப்படின்னு ஒரு நரம்பு கூட்டம் உண்டு, சகசிராரத்துக்குள் அடக்கம். நீங்கள் பிராமணர்களை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் முடியை மழிச்சிடுவாங்க, இந்த இடத்துல மட்டும் முடி வச்சு ஒரு குடுங்கி போட்டிருப்பாங்க. அதுக்கு காரணம், சகசிராரத்தில் இருக்கிற ஒரு நரம், பல ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலங்களுக்கு, அதுவும் இந்த பிந்து விசார்கா, நான் இப்போ ஒரு 5 ஸ்தலம் சொல்ல போகிறேன். 5 ஸ்தலம் சேர்ந்தது தான் சகசிராரம். அதில் மனசு ஒன்று. இது பிந்து விசார்கா முக்கியமான ஒரு ஸ்தலம். ஏனென்றால் எல்லா ஞானிகளும் சொல்வது இதன் வழியாக தான்
பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தி உள்ளே சென்று இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி உள்ளே போய் அந்த மூலாதாரத்தில் சக்தியை ஏற்றி இவன் மனிதனாக பிறப்பானாக என்று அந்த சக்தியை உள்ளே வச்சு அது அவன் வாழ்ந்து வரும்பொழுது அந்த சக்தியை மேலே 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 ஏற்றி கொண்டுட்டு வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டான்னா அவனுக்கு அண்ட சராசரம் புரிஞ்சுவிடும் என்கிற அந்த எப்படி சொல்கிறது நம்ம கோயில் வாசல் மாதிரியான ஒரு வாசல் இந்த பிந்து விஷார்கா. நம்ம இதை பொதுவாக நிறைய பதிவுகளில் வந்துட்டு இல்லைன்னா நிறைய புத்தகங்கள் பொதுவாக சகசிரார்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுடைய நுட்பமான பெயர் அப்படின்னா இந்த இடம் சரியா பிந்து விஷார்கா. இந்த இடத்துலையும் ஒரு நரம்பு கூட்டம் இருக்குது. அதில் எத்தனை நரம்புகள் அதை பற்றியெல்லாம் இப்போ தேவையில்லை, நான் குழப்ப விரும்பவில்லை. மனசு இங்கே இருக்குது, இந்த இடத்துல பிந்து விஷார்கா இருக்குது. பெரிய பெரிய ரிஷிகள் சித்தர்கள் எல்லாம் இந்த இடத்துல கொண்டை போட்டுப்பாங்க சரியா. இந்த இடத்துல கீரை போட்டுக்க மாட்டாங்க, இங்கே உச்சியில் போட்டுக்க மாட்டாங்க, இந்த இடத்துல தான் அப்படி போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு பிந்து விஷார்கள் தான் கொண்டை போட்டு வச்சுருப்பாங்க. இது இரண்டாவது தளம். அடுத்தது இந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல மகாநாதா அப்படின்னு ஒரு ஸ்தலம் ஒன்று இருக்குது. அதுலேயும் நரம்புகள் உண்டு. பாருங்கள் பேரே பாருங்கள், அற்புதமான பேர். மகா பெரிய நாத, இப்போது நாதம் என்றால் ஒரு சத்தம் ஒரு ஒளி சரி. இப்போ இன்னொரு விஷயம் அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன், ஆனால் இப்போ நேரத்தில் நாதம் என்பதனால் வந்துருச்சு நான் சொல்கிறேன். இந்த நாதம் இருக்குது பார்த்தீங்களா, கீழே பிந்து இருக்குது பார்த்தீங்களா, மூலாதாரத்தில் பிந்து. இந்த இடத்துல நாதம் மகாநாதாவில் தான் இதை இதுதாங்க நம்ம கபாலத்தின் உச்ச பகுதி. மனசு இங்கே இருக்குது, இது பிந்து விசாருக்கு அங்கே இருக்குது. இதுதான் வந்துட்டு மகாநாதா, இதுதான் வந்துட்டு நம்ம உச்சி உச்சி உச்சின்னு சொல்லுவாங்க சரி. இந்த இடத்துல அந்த நாதம் இந்த பிந்து இந்த நாதத்தை பிந்து நாதத்தை அடைய வேண்டும். இதுதாங்க இந்த பயணமே, இந்த பயணமே இதுதான், இந்த குண்டலினியுடைய பயணமே இதுதான். அந்த நாதம் உங்களுக்கு கேட்கும் பொழுது அந்த கேட்கிற உணர்வுலாம் நடக்கும். நான் உங்களிடம் உண்மையை சொல்கிறேன் சரியா. இப்போ அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இது இந்த இடத்துல ஒரு ஸ்தலம் இருக்குது, அது மகாநாதம் சரியா. அதற்கடுத்து இதற்கு அருகில் இன்னொரு இடத்துல நிர்வாணா அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. நரம்பு கூட்டங்கள் உண்டு, ஏறக்குறைய ஒரு 100 நரம்புகள் ஒற்றி உண்டு நிர்வாணாவில். அதற்கடுத்து கொஞ்சம் மேலே, அது என்னடா மேலே குழம்பிக்காதையே நான் சொல்லிடுறேன், இந்த இடத்துல குரு அப்படின்னு ஒரு ஸ்தலம் உண்டு. அந்த குரு என்பதற்கும் மேலே சகஸ்ராரம் அப்படின்னு ஒரு ஸ்தலம் உண்டு சரியா. இது எல்லாம் சேர்ந்தது தான் சகஸ்ரார ஸ்தலம். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இப்போ பாருங்க, மூலாதாரத்திலிருந்து ஆக்ஞா வரைக்கும் நரம்பு கூட்டங்களை சொன்னேன், இத்தனை இதழ் தாமரை என்று சொன்னேன், இத்தனை நரம்புகள் சேர்ந்த ஒரு ஜங்ஷன் என்று சொன்னேன். அதில் குண்டலினி என்பது ஒரு சக்தி, அந்த ஒரு கரண்ட்டு சரியா. அந்த கரண்ட்டு போன உடனே அந்த குறிப்பிட்ட ஜங்ஷன் அந்த குறிப்பிட்ட அந்த ஸ்தலம் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு நான் சொன்னேன். மூலாதாரம் 4 நரம்புகளும் ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த 4 நரம்புகளிலும் கரண்ட் போயிடும், சக்தி போகும் அப்படின்னு அர்த்தம் சரியா. இப்போ பாருங்க, நம்ம மின்சார கம்பி போகுது பார்த்தீங்களா, அந்த மின்சார கம்பியும் அதில் இருக்கிற கரண்ட்டும் ஒரே இடத்துல இருக்குது சரியா. அந்த கம்பி மேலேயே அந்த கரண்ட் இருக்குது, அப்படிதான் சரியா, அப்படிதான் கரண்ட் நடக்குது சரியா. இப்போ மின்சார கம்பி இங்கே இருக்குது, கரண்ட் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு அடி தள்ளி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த இடத்துல தொட்டாலே ஷாக் அடிக்குது, இங்கே தொட்டாலே ஷாக் அடிக்குது அப்படின்னா அது எப்படி இருக்குமோ நான் வர்றேன், அந்த இடத்துக்கு வரேன். இது சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதிகமாக கிலோ வாட்ஸ் இருக்கிற கம்பிகளிடம் அந்த மாதிரி நடக்குமா சரியா.